ஜிம் டி அன்பான வணக்கம் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி எண்ணூற்று அறுபத்தி நான்காவது குரட்பாவை வெற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் நீங்கான் வெகுளி நிறையிலன் இளன் இஞ்ஞான்றும் யாருக்கும் எளிது நீங்கான் வெகுளி நிறையிலன் இஞ்ஞான்றும் யாருக்கும் எளிது நீங்கான் வெகுளி நிறைநும் யாங்கனும் யாருக்கும் எளிது எந்த நாட்டோடு மிகச்சிறிய நாட்டோடு போரிடுவதாக இருந்தாலும் கூட நாம் தோற்றுவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தோற்காமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அரசர்களுக்கு இவ்வளவு சொல்லியிருக்கின்றார் பகை ஏற்பட்டு பக்கத்து நாட்டோடு போர் ஏற்படுகின்ற போர் அபாயம் ஏற்படுகின்ற நேரத்திலே இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் கோபமே வரக்கூடாது ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக படை தளபதிகளிடம் இராணுவ வீரர்களிடம் கோபமே வரக்கூடாது தவறு செய்தால் கூட அது வெளிக்காட்டி கொள்ளாமல் தட்டி கொடுத்து இனிமேல் அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்ல வேண்டுமே ஒழிய கோபப்பட்டு அவர்களை திட்டுவது அவர்களுக்கு ஏதாவது தண்டனை வழங்குவது என்பதெல்லாம் கூடாது ஏனென்றால் அவன் படைவீரன் ஒரு படைவீரன் தவறு செய்தால் கூட நாடு தோற்றுவிடும் ஏனென்றால் ஒவ்வொரு வீரனுக்கும் நாட்டுடைய ரகசியங்கள் இராணுவ ரகசியங்கள் எல்லாம் தெரியும் அவனுக்கு எரிச்சல் விட்டுகின்ற அளவுக்கு அவன் மீது கோபத்தை கோபம் கொண்டு அவன் எரிச்சல் அடைகின்ற அளவுக்கு அவன் மனம் வருந்துகின்ற அளவுக்கு துன்பப்படுகின்ற அளவுக்கு துயரப்படுகின்ற அளவுக்கு ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டால் அதை மனதில் வைத்திருப்பான் அந்த இராணுவ வீரன் நேரம் வருகின்ற பொழுது நாட்டுக்கு தீங்குழைத்து விடுவான் நாட்டுக்கே ஆபத்தை ஏற்படுத்தி விடுவான் இருக்கிறார்கள் அப்படி ஏனென்றால் கோபம் வந்துவிட்டாலே நல்லது கெட்டது தெரியாது நாட்டிற்கு எவ்வளோ கேடாது கேடான செயலாகுமே இந்த செயலை நாம் செய்யலாமா என்று சிந்திக்க மாட்டான் ஏன் கோபத்தில் இருக்கிறான் சினம் அதிகமாக சிற்றம் இருக்கிறது கோபம் இருக்கிறது அந்த நேரத்தில் யாராலுமே சரியாக சிந்திக்க முடியாது சரியாக முடிவு எடுக்க முடியாது குடும்பத்தில் கூட அப்படித்தான் கோபமாக இருக்கின்ற நேரத்தில் தெளிவான முடிவு கிடைக்கவே கிடைக்காது தெளிவான தீர்மானத்துக்கு வர முடியாது ஆகையினாலே கோபம் எரிச்சல் என்பது சீற்றம் என்பது கூடாது அரசியல்வாதிகளுக்கு அவர்கள படைத்தளபதிகளுக்கோ விமானப்படை தளபதி கப்பல் படை தளபதி தரைப்படை தளபதி இன்னும் நவீன ஆயுதங்களை பயன்படுத்துகின்ற அந்த நவீன விஞ்ஞான அறிவியல் ஆயுதங்களையெல்லாம் அறிவியல் தொழில்நுட்ப ஆயுதங்களையெல்லாம் பயன்படுத்துகின்றவர்கள் இருக்கிறார்கள் யாரிடத்திலும் கோபத்தை காட்டக்கூடாது நிறையலன் மனக்கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அரசியல்வாதிக்கு அரசனுக்கு மனக்கட்டுப்பாடு இருக்க வேண்டும் மனதை உறுதியாக வைத்துக் கொள்வது மட்டுமல்ல உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது மட்டுமல்ல வேண்டும் உடல் உறுதியாக இருக்க வேண்டும் ஆட்சியாளருக்கு குறிப்பாக ராணுவ படை படைக்கெல்லாம் ஒப்படைக்கும் தளபதியாக இருக்கக்கூடிய நம்முடைய படைகளுக்கெல்லாம் உத்தரவு போடக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் மன உறுதியோடு இருக்க வேண்டும் உடல் உறுதியோடு இருக்க வேண்டும் மன உறுதியும் இருக்க வேண்டும் உடல் உறுதியும் இருக்க வேண்டும் மனக்கட்டுப்பாடு இருக்க வேண்டும் எதை வேண்டுமானாலும் பேசக்கூடாது இராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது நாட்டுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது எந்த இடத்திலும் எதையும் பேசக்கூடாது எதை பேச வேண்டுமோ அதை அதை பற்றி மட்டும் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் விரிவாக சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் இல்லாமல் கோபப்படுவதும் கட்டுப்பாடு இல்லாமலும் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டும் இருந்தால் எதிரி நாட்டிற்கு நாம் அடிமைப்பட்டு தோல்வி அடைய நேரிடும் பக்கத்து நாட்டிற்கு நாம் பகைவர்களாவது மட்டுமல்ல அவர்களிடத்தில் நாம் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் கோபக்கூடாது கோபம் கூடாது படைத்தளபதிகளை திட்டுவது ஒரு தவறு செய்துவிட்டால் ராணுவ வீரர்களை திட்டுவது இதெல்லாம் முறையல்ல அது மட்டுமல்ல மனக்கட்டுப்பாடு இருக்க வேண்டும் எதை கண்டபடி பேசக்கூடாது எந்த நாட்டு தலைவர்களோடு பேசுகின்ற பொழுதும் மனக்கட்டுப்பாடும் உறுதியான தெளிவான பேச்சும் இருக்க வேண்டும் வெளிவகார படை சம்பந்தமாக ஏதோ பேசுகிறோம் என்று சொன்னால் தெளிவாக பேச வேண்டும் இன்றொரு பேச்சு நாளை ஒரு பேச்சு இந்த மாதம் ஒரு கூட்டத்தில் ஒரு ஒரு முறை ஒரு மா ஒரு மாதிரி பேசுவது அடுத்த மாதம் ஒரு கூட்டம் நடக்கின்ற பொழுது வேறு மாதிரி பேசுவது என்பதெல்லாம் அழகல்ல அது நாட்டினுடைய தோல்விக்குத்தான் வழிவகுக்கும் வெற்றிக்கு வழிவகுக்காது ஆகையினாலே ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்துகின்ற ஆட்சியாளர்கள் படைகளுக்கெல்லாம் தலைவராக கூடியவர் படை படைகளை நடத்தி செல்லுகின்றதற்கு உத்தரவு போடக்கூடிய பெரிய அமைச்சர் உள்நாட்டு உள்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவர்களெல்லாம் இதற்கு மனதில் வைத்துக் கொள்ள படக்கூடாது குறிப்பாக இராணுவ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இராணுவ வீரர்களிடம் கோபமே படக்கூடாது அன்பாக பேச வேண்டும் அவர்களுக்கு எல்லா வேண்டிய உதவிகளையும் செய்ய வேண்டும் அவர்களுக்கு மனக்கட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இவருடைய சொற்பொழிவு மனக்கட்டுப்பாடோடு எல்லோரும் நீங்கள் இருக்க வேண்டும் மன உறுதியும் உடல் உறுதியும் உங்களுக்கு தேவை அதற்காக நாங்கள் என்ன வேண்டுமானாலும் உங்களுக்கு உதவி செய்கிறோம் மனக்கட்டுப்பாடு வருவதற்கும் மன உறுதி வருவதற்கும் உடல் உறுதி வருவதற்கும் எல்லா வகையான உதவிகளையும் செய்கிறோம் என்று சொன்னால் தான் இந்த நாட்டுக்கு வெற்றி இல்லையென்றால் இந்த நாட்டுக்கு தோல்வி எந்த நாட்டு சிறிய நாடோ பெரிய நாடோ எங்கு போனாலும் தோல்விதான் ஏற்படும் அதை அடிப்படை குணங்கள் எல்லாம் இவைகள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் அரச ஆட்சியாளர்களுக்கும் படைத்தலைவர்களுக்கும் இதை முக்கியமான செய்தியாக தோல் மீண்டும் நாளை சந்திப்போம்